எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொளத்தூர் மார்க்கெட்டு வியூன்னு சொல்லலாம், ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வரல, வீடியோ போட போகிறேன். ஓகே, இந்த ஃபிஷ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது என்ன மீனுனே தெரியலையே, நான் புதுசாக பார்க்குறேன். உள்ளே வந்து பிஜிஎம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, புறாலாம் வச்சுருக்காங்க. பிளாக் டெலஸ்கோப், கோல்டு ஃபிஷ் வெரைட்டி, ஸ்மாலு, இதெல்லாம் வந்து எஸ்கே கோல்டுன்னு நினைக்கிறேன். எஸ்கேவா கோயான்னு தெரியல. ஓகே, ஈல் ஃபிஷ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பங்கமாக இருக்குது, ஃப்ளவர் ஆன் ஃபிஷ். கை வச்சு தொட்டுமா? கை வச்சா ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. சரி, இங்கே கப்பீஸ்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, ஃபுல்லாக எனக்கு இந்த ஈல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வீட்டில் எடுத்துன்னு போனால் உத உதன்னு உதைப்பாங்க, அப்படியே போகலாம் வாங்க. ஓகே, அந்த ஃப்ளவர் ஆன பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து ஃபைட்டர் ஃபிஷ் நிறைய வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நல்லா நீமோ கேண்டி பீட்டா ஃபிஷஸ், செம்மையா இருக்கு. கலர்லாம் சூப்பராக இருக்குது, ஃபுல்லாகவே கலர் சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு, பட் ரொம்ப சோகமாக இருக்காப்புல பையன். என்னாச்சு, சோகமாக இருக்காப்புல பையன். டெய்லாம் நல்லா டி ஷேப்பில் முடியுது, சூப்பராக இருக்கு. ஃபுல்லாகவே ஃபேன்சி பிளாக் அவுட் பீட்டாஸ், நல்லாயிருக்கு, சூப்பராக. இந்த ஃபிஷ் ஆக்டிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. எல்லாமே குவாலிட்டின்னு சொல்லும்போது வேறு லெவலில் இருக்குது, ஃபுல் செம்மையாக இருக்குது குவாலிட்டி ஃபுல்லாகவே. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, செம்மையா இருக்கு, ஒயிட் கலர் சூப்பராக இருக்கு. அங்கேயே வச்சிருவோம், கீழே கீழே போட்டேன்னா அவ்வளோதான், பாட்டிலுக்கும் சேர்த்து காசு வாங்கிடுவாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். ஹாஃப் ஃபுல் மூன் பீட் ஹவுஸ், சூப்பராக இருக்கு. ஃபுல் மூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சோகமாக இருக்கா, இதுவும் அதே ஃபுல் மூன் பீட்டாக தான். எல்லாமே நல்லா இருக்கு, கலர் எல்லாமே ப்ளூ கலர் தான் நிறைய இருக்கு. இதெல்லாம் கோய் கேலக்சி, கோய் கேலக்சி, இதெல்லாமே 250 வருது ஃபுல் ஃபுல். கிரவுண்ட் டெயில் பீட்டா ஃபுல்லாவே செமையா இருக்கு, இத பாருங்க செம ஆக்டிவா இருக்கு. இதுவும் பாருங்க, இதுவும் நல்லா ஆக்டிவா இருக்கு, இதுவும் ஆக்டிவா இருக்கு, ஃபுல்லாவே ஆக்டிவா இருக்கு. ப்ளூ கலர் தான் நிறைய இருக்கு, இங்க சவுண்ட் அவ்வளவா இருக்காது, அதை மட்டும் மன்னிச்சிருங்க. இது கொஞ்சம் சின்ன ஃபிஷ், பட் டெயில் பாருங்க சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே லார்வாஸ், எக் லார்வா, ஃபுல்லா மஸ்கிட்டோ லார்வா,
ஃபுல்லாகவே அதில் மஸ்கிட்டோ லார்வாஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து ஃபீமேல் ஃபுல் ஃபீமேல் பீட்டா. இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டு வந்து சொல்கிறேன். இது ஃபுல்லாமே வந்து 100 ருபி. எனக்கு கொஞ்சம் ஹையாக தான் தெரியுது, பட் சைஸ் அவ்வளோவா இல்லை, ப்ரீடிங் பண்ணுற சைஸ்லாம் இல்லை, எல்லாமே 100 ருபான்றாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். எஸ்ஆம் அக்வேரியமில் இந்த வீடியோவில் வந்து என்னால் மொத்த ஷாப்பையும் காட்ட முடியல, ஏன்னா டைம் இல்லை அந்த அளவுக்கு. அப்படியே போயிட்டு பிரெஞ்ச் சிம்ப் வேறு வாங்கணும், பிரெஞ்ச் சிம்ப் எக்ஸ் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான் வீட்டுக்கு வேறு. ஓகே, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மீனை காட்டிடுறேன், அவ்வளோவா கிளாரிட்டி தெரியாது. நான் வீட்டில் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேனே, இங்கே அவ்வளோவா கிளாரிட்டியே சுத்தமாக இல்லை. டிராஃபிக் போகிறாங்க, சரியான டிராஃபிக், செம்ம டிராஃபிக் இருக்குங்க. அந்த ஒரே ஒரு ரெட் கலர் காரால் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குது, நடு ரோட்டில் விட்டு போயிருக்காங்க காரை. ஓகே ஓகே, அந்த இடத்துல ரோஹித் அக்வேரியம்னு ஒன்று புதுசாக திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ரோஹித் சாரன் அக்வேரியம். ஓகே, சூப்பர், திறந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் ஃபிஷஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைனலி அட்லாஸ்ட் ரீச்சுடு ஹோம், வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு ஃபிஷ்ஷு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா மொபைல் டார்ச் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபிஷ்ஷை வந்து இதில் வந்து நம்ம வந்து விட போகிறோம், இதில் விட்டுட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக அதில் போடணும். ஓகே, அதில் வச்சுருவோம். ரோ கொளத்தூரில் வந்து என்னால் அவ்வளோ எல்லா ஷாப்பையும் வந்து விசிட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோவா டைம் இல்லை, அதனால் வந்து எஸ்எம் அக்வேரியம் மட்டும் ஒரு ரிவ்யூ மாரி பண்ணிட்டேன். சரி, இது வந்து கொளத்தூர் மார்க்கெட் வியூ ரிவ்யூலாம் இல்லை, சும்மா ஒரு எஸ்எம் அக்வேரியமோட ரிவ்யூ தான். பட் எஸ்எம் அக்வேரியமில் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு குவாலிட்டி. அந்த நீமோ கேண்டி கோய் கேலக்சிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, பபுள் நெஸ்ட்லாம் மேலேருந்து ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷே தெரியல, அந்த அளவுக்குலாம் பபுள் நெஸ்ட் கட்டியிருந்தது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஓகே கொளத்தூர் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது, உங்களால் முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது, பெஸ்ட்டு குவாலிட்டி. எஸ்எம் அக்வேரியமில் நீங்கள் ஃபிஷ்ஷு தாராளமாக நம்பி வாங்கலாம். ஓகேவா, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எஸ்எம் அக்வேரியமில் தான் ஃபைட்டர் வந்து வாங்கியிருக்கேன், ஃபைட்டர் அப்பீட்டா வந்து எப்பயுமே எஸ்எம் அக்வேரியமில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் ஏரியாலேயே, இப்போலாம் வந்து எஸ்எம் அக்வேரியமில் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு சாலிட் கலர், இது வந்து நல்லா பார்த்துக்கணும் இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை. ஓகே, பீட்டா நெக்ஸ்ட் வந்து பீட்டா ப்ரீடிங் பண்ணலான்னு இருக்கேன், அது வந்து வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். உங்கள்கிட்ட காட்டணும் இந்த மேலே வச்சு, அப்படி இல்லைனா இந்த மேல் வச்சு பண்ணலாமா, எதை வச்சு பண்ணலானே தெரியல, ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, இதை வச்சே பண்ணலாம், இதையும் இல்லை இது கொஞ்சம் செட் ஆகட்டும், ஏன்னா இப்பயே ப்ரீடிங் பண்ண மாட்டேன், லைஃப் ஃபுட்ஸ்லாம் தேவை. ஓகே, இன்ஃபோசிரியா கல்ச்சரும் ரெண்டுமே மொக்கையாயிருச்சு, ஏன்னா ஒன்றுத்தில் வந்து இன்ஃபோசிரியா கல்ச்சர் வந்து காலி, இன்னொன்று வந்து கீழே கொட்டி இன்ஃபோசிரியா எல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரைஸ்க்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு தான் இன்றைக்கி பிரைன் ஸ்ட்ரிம்ப் வாங்கிறதுக்கு தான் மெயினாக கொளத்தூருக்கே நான் பிரைன் ஸ்ட்ரிம் வாங்கிறதுக்கு தான் மெயினாக போனவே போனேன். பட் அங்கே வந்து பிரைன் ஸ்ட்ரிம் கடை மூடி இருக்கு, ரெண்டு கடையில் வந்து பிரைன் ஸ்ட்ரிம் நல்லா விற்றுருந்தாங்க, அந்த என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே டியூப் மாத்திரையில் போட்டு விற்றாங்க, அதுக்கு பேர் கேஷுவலாக இன்னமும் ஒன்று சொன்னாங்க, அதெல்லாம் மறந்துட்டேன். நான் கொளத்தூரில் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன், அக்வாஸ்டார் கடையில் கூட கேட்டு பார்த்தேன், அங்கேயும் இல்லை. ஏஞ்சல் அக்வேரியம் எசமக்கிழம வந்து கிடைக்கல, எசமக்கிழம் ஃபுட்டு தான் கேட்டாங்க. ஒரு சில கடையில் போயிட்டு பிரைன் ஸ்ட்ரிம்ப் இருக்கான்னு கேட்டாங்கன்னா, பிரைன் ஸ்ட்ரிம் இருக்கான்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, பட் அவங்க மீன் கடை தான் வச்சுருக்காங்க. அந்தமாரி இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கொளத்தூர் ஆரம்பித்தோன்னோ ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஷாப் இருக்குங்கள, அந்த அந்த பக்கம் போகாதீங்க, ஃபஸ்ட்டு ஷாப் நீங்கள் எப்படி சொல்கிறது, அம்பத்தூர் பக்கம் வந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் பேர்ட் ஷாப் இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டில்
ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பேர்ட் ஷாப் இருக்கும். அந்த ஷாப் ஆண்ட வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு பேர்ட் ஷாப் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஷாப்புக்கு பக்கத்து ஷாப்ல ஒரு நெட்டு சேல்ஸ், நெட்டு மூலம் தான் அந்த கடையில சேல்ஸ் பண்ணாங்க. அந்த கடைக்கு பக்கத்து கடையில வந்து விற்கிறாங்க பிரைன் ஷ்ரிம்ப். பட் அந்த காலம் வந்து மூடி இருந்துச்சு. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, கொஞ்ச நேரம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து 60 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்ம வாங்க போகிறோம். 60 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் வாங்கி தருவோன்னு சொல்லியிருக்காங்க. அது வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பட்டனை தட்டுறதால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லைங்க, ஒரு என்கரேஜ் தான், ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ஒரு அடி அடிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எப்படி இருந்தாலும் ஒரு 200 பேர், அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது பார்ப்பீங்க. அந்த 100 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக, அப்புறம் வந்து இன்னும் நிறைய வீடியோலாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், ஓகேவா? இந்த ஃபிஷ்ஷை இப்போ இதில் விட்டுடலாம், உங்களுக்கு அதை விட்டுட்டு காட்டுறேன். சரி, நம்ம வந்து இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை வந்து இதில் விட்டுருவோம். ஓகே, ஐயோ மாட்டிக்கிச்சு, அதுதான் சந்தோஷமாக போய் இரு புது வீட்டில். ஓகே, இந்த இடம் அதுக்கு தாராளமாக போதும். இதில் வச்சு இந்த ஃபீமேல் ஃபைட்டரை தூக்கி அதில் போட்டேன், ஓகேவா? நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கன்ஃபார்ம் ஃபிஷ் ரூம் டூர் போடுவேன். பட் அவ்வளோலாம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் போலயே. உங்களுக்கு ஃபிஷ் ரூம் டூர் காட்டலான்னு நினச்சா நீங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிட்டு ஃபிஷ் ரூம் டூர் பாத்துடாதீங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபிஷ் ரூம் டூர் பாருங்க. இனிமே நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்றேன், ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கீழே ஒரு எக் பீஸ் இருக்கு, அதை போய் சாப்பிடலாமா வேணாமான்னு பாக்குறாரு ஐயா. நம்ம ஏஞ்சி போனா அதை சாப்பிட்றோம், ஓகே? பாருங்க, சாப்பிட போகுது, சாப்பிடுச்சு பாத்தீங்களா, அது சாப்பிடுச்சு. எனக்கு கேமராவில் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஹாய்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், மறக்காமல் ஒரே ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ளீஸ் 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 டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு தடவை பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ் தாங்க, கீழே இந்த டைரக்ஷனில் ஒரே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் அமுத்தி விட்டுருங்க. பெல் சிம்பிளை மறக்காமல் அழுத்துங்க. பீட்டா பிஷ் ப்ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும், ஃபுல் எக்ஸ்பிளைனோட வரும், ஓகேவா? இனிமேல் நிறைய வீடியோஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரும், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை, ஓகேவா? பாய். கொஞ்ச நேரம் என்னோடய ஃபைட்டரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரி, ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இத்தனை தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் பண்ணலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.